அலோ எவ்ரிவான் வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் பத்தி போறோம் போன வருஷம் வெளியான மதிமாறன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் படம் நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த படத்துல வரும் கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன் இந்த படத்தோட எஸ்பிளேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மர்ம நபரை காட்டுறாங்க இவரும் ஒரு பொண்ணோட பாடியை துண்டு துண்டா கட் பண்ணிட்டு இருக்காரு இப்ப அந்த பீஸ் எல்லாத்தையுமே ஒரு கவர்ல பேக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க குளத்து கிட்ட வந்துடுறது தூக்கி எரிஞ்சிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு இவரோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க அப்படியே கட் பண்ணி இந்த படத்தோட ஈரவை காட்டுறாங்க இவரோட பேரு நெடுமாறன் அப்படின்றது இவர் கொஞ்சம் குள்ளமா தான் இருப்பாரு நான் குள்ளமா இருக்கிறத நினைச்சு வருத்தப்பட்டதே கிடையாது தான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு இப்ப சடனா கிணத்துல குதிச்சு சூசைட் பண்ணிக்கலாம் நினைக்கிறாரு இவர் மூழ்கிட்டு இருக்கும் தான் இவரோட அப்பா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் நாங்க இல்லனால அக்காவை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்றது இப்ப கணத்துக்கு மேல வந்துடுறது இவர் அக்காவோட பேரு மதி அப்படின்றது இப்ப மதியோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் வராரு ஒரு குச்சி வச்சு அந்த பொண்ணை அடி அடி நடிக்கிறது தயவு செஞ்சு என்னோட அக்கா எங்கன்றத சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறது இவங்களும் இந்த தான் இருக்கான்னு தெரியும் எங்கன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க உடனே இவரும் இப்ப பஸ் புடிச்சு அந்த ஊருக்கு டிராவல் பண்ணி வந்துடுறாரு ஒரு ஆட்டோ டிரைவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறத காட்டுறாங்க படத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது தங்க மொதரம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு நமக்கு கொண்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற யோசிச்சுட்டு இருக்காது இப்ப ஈரவோ இங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் கூட்டு போங்க அப்படின்ற பார்த்து சொல்றது இந்த ஆட்டோ டிரைவரும் மீட்டருக்கு மேல காசு தரணும் அப்படின்ற கூட்டி கிளம்புறாரு ஒரு வீட்டுல ஒய்ஃபு ரேப் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அதே மாதிரி அவங்களோட மூளையில ஆணி ஆணி அடிச்சுதான் சாவடிச்சிருக்க மாதிரி தெரியுது இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காரு கமிஷனரும் அப்டேட் கேட்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறது இது மொதவட்டி நடக்கிற சம்பவமா இருக்காது இதுக்கு முன்னாடியே நாலஞ்சு பெண்கள் விஷயத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு பிரைவேட் பார்ட்ல சீமெண்ட் சாம்பிள் கிடைக்கூடாதுன்றதுக்காக ஆசிட் எல்லாம் ஊத்திருப்பான் இத தொடர்ச்சியா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு சீக்கிரமா முடின்ற மாதிரி சுதர்சன் அப்படின்ற இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு இந்த லேடியோட ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருந்து இருப்பாரு இப்ப அவர் விசாரணை பண்றாங்க உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேக்குறாங்க எனக்கு என்னோட ஒய்ஃப் ஆக்டிவிட்டி மேல தான் சந்தேகம் எப்ப கால் பண்ணாலும் பிசி பிசின்னு வரும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு நாங்க கால்ல ஆகலாம் செக் பண்ணி பார்த்துட்டோம் அவங்க அம்மா தான் உங்க போன்ல பேசியிருக்காங்க அப்படின்ற பாரு இவங்களும் சொல்றாங்க இந்த வீட்ல ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு அவரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த சுதர்சன் ஸ்டார்டிங்ல இருந்தே தான் பேசுறாரு நீதானே இந்த கொலையை பண்ண ஒழுங்கு மரியாதையை ஒத்துக்கோ அப்படின்னு பார்த்து சொல்லிட்டு அதுக்குள்ள நான் தான் கொலையாளின்னு முடிவே பண்ணிட்டீங்களா முதல்ல மரியாதை குத்து பேசுங்க சார் உங்களை விட வயசுல நான் பெரியவன் உங்க வேலைக்கும் என் வேலைக்கும் பெருசா வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டே ஏண்டா செக்யூரிட்டி நீயோ நானோ ஒண்ணா அப்படின்ற கண்ணத்துல செக்யூரிட்டி அமைதியா போயிடுறது தொடர்ச்சியா நிறைய இளம் பெண்கள் கொல்லப்படுறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி நிறைய பெண்கள் காணாமும் போயிட்டு இருக்காங்க அதை பத்தி ஒரு யூடியூப் சேனல் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறது இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசணும் அப்படின்றது மேடம் வர டைம் தான் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற கான்ஸ்டபுளும் சொல்றாரு இங்க உட்காந்து ஈரோவோ வெயிட் பண்றாரு மதியம் நான் எப்பவுமே அக்காந்தான் கூப்பிடுவேன் ஆனா நாங்க ரெண்டு பேருமே தான் பிறந்தோம் அப்படின்னு ஹீரோவோட வாய்ஸ் ஒரு சொல்ல ஆரம்பிக்குது நமக்கு ஸ்டோரியை காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸா தான் இருப்பாங்க அப்பாவும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சந்தோஷப்படுறாரு இவங்க ரெண்டு பேரையும் பாசமா பாத்துக்கலாம் ஆரம்பிக்கிறாரு அப்பாவை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மேன் வேலை தான் பாப்பாரு இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி பசங்க கிட்ட சொல்றாரு காரணம் நல்ல செய்தியெல்லாம் கொண்டு போகும்போது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வரும்ல அதை பாக்குறதே ஒரு தனி சந்தோஷம் அப்படின்ற தான் சொல்லிட்டு இருக்காரு ஒரு குறிப்பிட்ட வயசாயே இந்த பையன் வளராமே இருக்காரு அதனால நிறைய பேர் டாக்டரை பாரு அப்படின்ற அப்பா கிட்ட சொல்லுவாங்க இவரும் ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா இவருக்கு வளர்ச்சி குறைபாடு இருக்கு இவரு இந்த ஐட்டு தான் இருப்பாரு ரெண்டு பசங்களையும் தனித்தனியா வளர்க்கறது நல்லது அப்பதான் உங்க பையனுக்கு தாழ்வு மனப்பான்மெல்லாம் எல்லாம் வராது அப்படின்றபடி டாக்டர் சொல்றாரு அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கண்ணு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த கண்ணை புடுங்கா போட்டுருவோம் எனக்கு ரெண்டு பசங்களும் ரெண்டு கண்ணு மாதிரி தான் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒத்துமையா இருக்கணும் அப்படின்ற கிட்டயும் இவங்க ரெண்டு பேருமே இப்ப டுவெல்த் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரியும் நமக்கு காட்டுவாங்க மதிய பொறுத்த வரைக்கும் படிப்புல வீக்கா இருப்பாங்க இந்த வாட்டியும் நீ ஃபெயில் தான் பெய்தான் டீச்சரும் திட்டி தான் ரேங்க் கடத்தறாங்க அதே சமயம் ஈரோ தான் எப்பவுமே எடுப்பாரு இந்த வாட்டியும் ரேங்க் வாங்கிடுறாரு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க உன் விஷயத்துல கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க பாராட்டுறதை கூட உருவக்கெளிதான் பண்ணுமா அப்படின்ற இவரும் லைட்டா கோவப்படுறது இப்ப அங்க இருக்க மதியம் கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க இவர் குள்ளமா இருக்கிறதுனால ஸ்கூல்ல எப்பவுமே பசங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதனால டென்ஷன் ஆன மதிய இருக்காங்க பாத்தீங்களா பாடி ஷேமிங்னா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறாங்க இதுக்கப்புறம் என் தம்பியை கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க அங்க இருக்க பசங்களும் தம்பியை போட்டு பயங்கரமா கிண்டல் பண்றாங்க இவர் இருக்காரு பாத்தீங்களா சட்டின பேக்ல இருந்து காம்பஸ் எடுத்து இவங்க எல்லாரையும் மிரட்டுறாரு அது ஒருத்தனை அடிக்கவும் செஞ்சிருவாரு இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இதுதான் நிலைமன்னு சொல்றாங்க இது எல்லாம் அப்பாக்கு தெரிய வந்துருது அவங்க பண்றதுலாம் தப்பு தான் இருந்தாலும் நீ கண்டுக்காம போ இந்த மாதிரி தேவையில்லாம சண்டை எல்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா உங்களை மாதிரி போஸ்ட் மேன் ஆகணும் எனக்கு ஆசை சொல்லிட்டு நல்லா படிக்கிற பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டு எதுக்காக போஸ்ட் மேனா மாறணும் அப்படின்ற மாதிரி அப்பாவும் கேட்டுட்டு கிளம்ப போறாரு இவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் எனக்கும் கிடைக்கணும்ப்பா அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது வரைக்கும் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது போது மேடத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லன்னா எங்கிட்ட போன்லாம் இல்ல அப்படின்ற இவரும் சொல்றாரு கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ஹீரோ வந்துடுறாங்க இவங்க பேரு பிரபா அப்படின்றது ஹீரோ பார்த்தோம்னா லைட்டா ஷாக் ஆயிடுறாங்க ஏற்கனவே பழக்கம் இருக்கு போல நான் இந்த இடத்துல மதிய தேடி தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா நேரடியா ஹீரோ மேல கோவத்தை காட்டாம அங்க இருக்க கான்ஸ்டபிள் மேல கோவத்தை காமிச்சுட்டு உள்ள போயிருந்தாங்க இவரும் ஃபீலிங்கா நின்னுட்டு இருக்காரு ஆனா உள்ள வந்தவங்க ஃபீல் பண்ணி அழுவுறாங்க எதுக்காக இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுவுறாங்கன்னு தெரியல இப்ப இவரை திரும்பி யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க மதிய பொறுத்த வரைக்கும் டுவெல்த்ல மார்க் கம்மியா வாங்கிருப்பாங்க அதனால இவங்க ரெண்டு பேருமே வேற வேற காலேஜ்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் இருக்காரு பாத்தீங்களா இவரோட கிளாஸ் ரூம் கொண்டு இவர் கூட தான் பிரபா படிப்பாங்க போலீஸ் தான் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி ஹீரோ கிட்டயும் ஆசைய கேக்குறாங்க ஹீரோ சொல்றாரு இவர் குள்ளமா இருக்கிறதுனால எல்லாருமே பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க பிரபா கிட்ட மொத நாளே நிறைய பசங்க ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க அங்க ஒரு கல் இருக்கும் அந்த கல்ல யார் தூக்குறீங்களோ அவங்களோட ப்ரொபோசல கன்சிடர் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிருப்பாங்க ஹீரோவும் ட்ரை பண்ணாம நின்னுட்டு நீ ட்ரை பண்ணலியா அப்படின்ற பிரபா கேக்குறாங்க உன்னை புடிச்சாதானே ட்ரை பண்ணும் அப்படி ஒன்னும் பிடிக்கல அப்படின்ற இவர் சொல்றாரு அப்படா ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு கடஸ்டான்னு நினைக்கிறேன் பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே பிரண்ட்ஸ் மாறிடுறாங்க மதியோட போன் வாங்கிருப்பாங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பாங்க அப்பாவும் இவங்களுக்காக போன் வாங்கி தந்துடுறது நான் காலேஜே படிக்க வைக்க வேணாம்னு சொல்றேன் நீங்க என்னடானா போன் வாங்கி தந்திருக்கீங்க அப்படின்ற பயங்கரமா கோவப்படுறாங்க நீ சும்மா இருக்கு ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு உனக்கு போன் வேணுமான்னு கேக்குறது எனக்கு எல்லாம் வேணாம் ஹீரோ சொல்லிடுறாரு இப்ப கிடைச்ச போன மதியம் ஜாலியா யூஸ் பண்றாங்க இப்ப ஈரோட ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பிரபா இருக்காங்க பாத்தீங்களா தான் ஆங்கரிங் ஒர்க் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இப்ப ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாங்க அவங்களும் ஸ்டேஜுக்கு வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க அடுத்ததா டான்ஸ் ஆட நெடுமாறன் ஒருவரு அப்படின்ற பத்தி சொல்றாங்க இத கேட்டோன்னா இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு ஆனா இவங்க இருக்காங்கல்ல வந்து ஆடு அப்படின்ற பத்தி சொல்றாங்க இவரும் சரின்ற மாதிரி ஒரு பாட்டை போட சொல்லிட்டு பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு இவர் ஆடுறது அங்க இருக்க ஜட்ஜுக்கு ரொம்ப பிடிச்சிருது இப்ப ஜட்ஜும் இவரோட டான்ஸ் பயங்கரமா பாராட்டுறாரு கடுக்கு சீர்த்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இவரு விஷயத்துல கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி புகழ்ற மாதிரி பேசுறேன் அட போயா அப்படின்ற அவார்ட் வாங்கிட்டு கிளம்புறாரு இவங்க மாவட்டத்துல இருக்க ஒரு எம்எல்ஏ பிளான் பண்ணி கொலை பண்ணிருப்பாங்க அதை பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க அதனால இவங்க மாவட்டத்துல இருக்க காலேஜுக்கு லீவ் இல்ல அப்படின்ற விட்டு அனுப்பி விட்டுறாங்க அந்த எம்எல்ஏ நல்ல டைப்பா இருப்பாரு ஈரோக்குலாம் கூட ஹெல்ப் பண்ணிருப்பாரு அவரை கொண்டவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஹீரோவும் யோசிக்கிறது இப்போ ஒரு போலீஸ் போலீசருக்காரு பாத்தீங்களா இந்த இடத்துக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இதை ஈரோவரும் தள்ளியிருந்து கவனிக்கிறது இப்ப ஈரோ தனிப்பட்ட முறையில விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இதை பத்தி இவரோட அக்கா கிட்ட சொல்றாரு எனக்கும் போலீஸ் ஆகணும் தான் ஆசை நான் என்ன ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு பிரபா கேக்குறாங்க இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன் இவரு சொல்றாரு இப்ப இவரு முடிஞ்ச அளவுக்கு விசாரிக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துடுறது யாரெல்லாம் சேர்ந்து இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற லிஸ்ட்டை சொல்றாரு ஏன்னா இவரு தனிப்பட்ட முறையில அந்த நபர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாரு இவரு நினைச்சது சரியா தான் இருக்கும் இந்த எம்எல்ஏ திரும்பி நின்றாருன்னா ஸீயா ஜெயிச்சிருவாரு அது நடக்கூடாதுன்றதுக்காக எதிர் தரப்புல சிலர்லாம் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற பரி ப்ரூஃபோட சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்கற இன்ஸ்பெக்டரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு இவரை பாராட்டுறாரு தான் இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க கிராமத்து மக்கள் எல்லாருமே பாராட்டுறாங்க இந்த ஊர்ல வசதியான ஒரு நபரை காட்டுறாங்க இவரோட பையனுக்கு மதிய கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வரையும் நினைக்கிறாரு இது சம்மந்தமா மதியோட அப்பா கிட்ட பேசுறது ஆனா மதியோட அப்பா என்ன சொல்றாருன்னா என்னோட பொண்ணு மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறா அதை நான் கெடுக்க விரும்பல அப்படின்ற சொல்றாரு சரி பரவாயில்ல அப்படின்ற அந்த நபரும் ஏத்துக்கிறாரு இப்ப கிரவுண்ட்ல யாருமே இல்லாம இருக்காங்க இந்த கல்ல தூக்கி பார்த்தா என்னன்ற ஹீரோ யோசிக்கிறாரு இப்ப கஷ்டப்பட்டு அந்த கல்ல தூக்குறாரு பின் வழியா போடுவாங்கல்ல அந்த மாதிரி போட்டுறாரு பார்த்தா காலேஜ்ல இருக்க எல்லாருமே இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க பிரபாக்கும் இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இவர் கிளாஸ கவனிச்சிட்டு இருக்கும்போது நடுவு நடுவுல திரும்பி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா பிரபாவை பத்தி மதி கிட்ட சொல்லிட்டாரு இப்ப மதியம் பிரபாவை பக்கத்துல உட்கார வச்சு நார்மலா எல்லாம் பேசுறாங்க பிரபா ஹீரோ கூட பழகிட்டு இருக்கிறது அவங்களோட ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல போல நடுவு நடுவுல அவாய்ட் பண்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஹீரோக்கும் அவங்க நம்மள லவ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ஒரு டவுட் வருது என்னெல்லாம் பிரபாக்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி மதி கிட்ட கேட்டுட்டு இருக்காரு மதி என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே உயரத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க அறிவியும் பார்ப்பாங்க அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க பிரபா அவர் கூட சுத்துறது ஃப்ரெண்டுக்கு சுத்தமா பிடிக்கல நேரடியாவே இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க அவன் ஐடி என்ன உன் ஐடி என்ன அவன் எல்லாம் உன்னோட லைஃப்க்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் ஐட்டா பாக்கல அறிவை தான் பாக்குறேன் அவன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பார்த்தி சொல்றாங்க இப்ப ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கிறாங்க இப்ப ரெண்டு பேருமே ஒன்னு சொன்னு ஆரம்பிக்கிறாங்க நீ முதல்ல சொல்லு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்ற பரி பிரபா சொல்றாங்க இவர் இருக்காரு பார்த்தீங்களா தயங்கி தயங்கி ஐயன்னு ஆரம்பிக்கிறாரு அதுக்குள்ள நாளைக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறது இவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க இப்ப பஸ்ல டிராவல் பண்ணும் போது இவர வெக்கப்பட்டுகிட்டே வர்றது வீட்டுல பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு என்ன எதுன்னு விசாரிக்கிறது இவரோட அக்கா மதி ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்கல்ல அங்க இருக்க ப்ரொஃபஸர் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்ற எல்லாருமே சொல்றாங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் அனுப்பி விட்டுறது அம்மாவும் பொண்ணை கோவப்பட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க ஆனா அப்பா திட்டாத அவ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம் நானே ரெண்டு பேருக்கும் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்ற பார்த்தா சொல்றாரு இப்ப அம்மா இன்னும் டென்ஷன் ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறத அம்மா கண்டுபிடிச்சிருப்பாங்க படிக்க அனுப்புனா அவ என்ன காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கா அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே அப்படின்ற கோவப்பட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதனால அப்பாவும் உடஞ்சு போய் இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுவுறது இதெல்லாம் நினச்சி ஈரவும் ஃபீல் பண்ணுவாரு நம்ம கிட்ட கூட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லி அப்படின்ற யோசிக்கிறாரு இப்ப ஃபீலிங்கா திரும்பி நைட்டு வீட்டுக்கு வராது இவரு வீட்டுக்கு வந்து பாக்கும்போது ரெண்டு பேருமே தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க உயிர் இன்னும் இருக்கதான் செய்து எப்படியாவது ட்ரை அப்படின்றது ஆனா குள்ளமா இருக்கிறதுனால காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப கண் முன்னாடி அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க நம்ம குள்ளமா இருக்கிறதுனால தான் காப்பாத்த முடியல பண்ணி அழுகுறது இதனால தான் இனத்துல குதிக்கிறதுக்கு தயாராயிருப்பாரு அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசண்ட்ல நடக்கிறத நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவரும் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு இவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கால் பண்ணி பேசுறாங்க அவங்க தான் போய் சொல்லி இவங்க ரெண்டு பேரை பிரிச்சிருக்காங்க போல அதனால அந்த போட்டு திட்டுறாங்க அதே மாதிரி வெளியே வந்து கிட்ட பேசுறாங்க மன்னிப்புலாம் கேக்குறாங்க ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா மதிய கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாது வருதா அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறேன் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இவங்க சைட்ல ஹெல்ப் பண்றாங்க இப்போ அட்ரஸ் கண்டுபிடிச்சு தந்துடுறாங்க நானும் அவங்க கூட வரேன்னு சொல்றாங்க இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரு மட்டும் இங்க இருந்து கோவமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு இல்ல இவரும் கதவை தட்டிட்டு இருக்காரு இப்ப கதவை மதியம் திறக்கிறாங்க இவரை பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஊர்ல என்னலாம் நந்ததோ அதெல்லாம் இவர் சொல்லி புரிய வச்சிடறாரு இதெல்லாம் தெரிஞ்சனா இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுறாங்க இப்போதான் மாடியில குழந்தை அழுவுற சவுண்ட் கேக்குது இவர் இருக்காரு பாத்தீங்களா வேகமா மேல வந்து அந்த குழந்தையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு நேரடியா இவங்கள பாத்து பேச மாட்டாரு அந்த குழந்தைய பார்த்த மாதிரி தான் பேசுறாரு கொஞ்ச நாள் இங்க தான் தங்க போறேன்னு சொல்றாரு போலீஸ் ஒரு கேஸ சீரியஸா விசாரிச்சுட்டு இருக்க மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா இன்னும் சுதர்ஷனுக்கு பெருசா எந்த ஒரு குளூவும் கிடைக்காம தான் இருக்கு சுதர்சன் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க சீக்கிரமா இந்த கேஸ முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி கமிஷனரும் அவரை பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு மதியோட ஹஸ்பண்ட் பேரு குருன்றது அவரும் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு ஆனா ஹீரோ பயங்கரமா கோபப்படுறது வீட்டுல வந்து பேசுறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு குரு என்ன சொல்றாருன்னா மதி ப்ரக்னன்ட்டா இருக்கிறத உங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க மதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா என்கிட்ட வந்துட்டா எனக்கும் சடனா என்ன பண்றதுன்னு தெரியல அதனால தான் அந்த ஊரை விட்டே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு ஆனா ஹீரோ இவரு சொல்றதெல்லாம் கேட்காம கோவமா கிளம்பிடுறாரு பானு ஒரு பொண்ண காணாம போயிருப்பாங்க எங்க பொண்ண பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி பேரன்ட்ஸ் கேக்குறாங்க இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி போலீஸும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை எல்லாம் வேற பிளான் பண்ணிருப்பாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பேரண்ட்ஸும் யோசிச்சிட்டு இருக்காங்க அப்பா இறந்து போனதுனால அந்த வேலை ஈரோக்கு கிடைச்சிருக்கோம் இன்னொரு ரெண்டு நாள்ல மாமா கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய பார்த்து சொல்லிட்டு இவங்க பேச ட்ரை பண்றாங்க இவங்கள கண்டுக்காம கிளம்புறாரு பிரபாவ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு இவர் வந்ததா சுதர்சன் கவனிச்சிடுறாரு ஏ லில்லி புட்டு இங்க வான்ற மாதிரி கிண்டல் பண்ணி கூப்பிடுறாரு பக்கத்துல வந்து இவரும் என்ன விஷயம் கேக்குறாரு உன்ன பார்த்தாலே அக்யூஸ்ட் மாதிரி இருக்கு யார் நீ அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு கோவத்துல ஈரோ என்ன பண்றாருன்னா வயிற்றுலயே போர்ஸா குத்திடுறாரு இப்ப பிரபா தான் சமாதனை பத்தி தள்ளி கூட்டு வராங்க நான் இப்படி குத்துனதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு கேக்குறாரு அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க இவர் இன்னொரு ரெண்டு நாள்ல ஊருக்கு போக போறாரு பாத்தீங்களா அதை பத்தி சொல்றாரு நடுவுல நடுவுல நீ தான் மதிய போய் பாத்துக்கணும் அப்படின்ற பார்த்தி சொல்றாரு சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க இப்ப மதிய பார்த்து பேசுறதுக்காக பிரபாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்பதான் வேலைக்காரியம் பக்கத்து வீட்டு சம்பவத்தை சொல்றாங்க இவங்க பக்கத்து வீட்டுல தான் பானுன்ற அந்த பொண்ணு இருப்பா கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணிருந்தாங்க அந்த பொண்ணு யாருக்குடியே ஓடி போயிட்டா போல பேரண்ட்ஸ் ரொம்ப கவலைப்படுறாங்க நீங்க தான் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பிரபா கிட்ட சொல்றாங்க இப்ப ஈரமும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு இவங்க ரெண்டு பேருமே ஊரெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்காக போறாங்க அப்பதான் பிரபாவும் நடந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்றாங்க ஆக்சுவலா பேரண்ட்ஸ் இறந்ததுனால இவர் காலேஜுக்கே வந்திருக்க மாட்டாரு உன்னை விட்டுட்டு அவன் மூவ் ஆன் பண்ணிட்டான் போல தேடி தேவையில்லாம உன் டைம் வேஸ்ட் பண்ணது அப்படின்ற மாதிரி இவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா மனசுலாம் மாத்திருப்பாங்க இப்ப சுத்தி பார்த்து நைட்டு வீட்டுக்கு வந்து அவரை இறக்கி விடுறாங்க அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறார் மறுநாள் நீ காலேஜுக்கு வந்திருந்தா என்ன சொல்லியிருப்பதை கேட்கிறாங்க நீ என்ன சொல்ல வந்தியோ அதை தான் சொல்லியிருப்பா சொல்லிட்டாரு நான் என்ன சொல்ல வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க நீ என்ன சொல்ல வந்தன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற பார்த்தி இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறது காலையில ஊருக்கு போறதுக்காக இவரும் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு வீட்டுல ஏதோ ஒரு பூஜை மாதிரி பண்ணிருப்பாங்க பூஜை பொருள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்கு தருவாங்கல்ல அந்த மாதிரி தரதுக்காக மதியம் கிளம்புறாங்க பானுவோட வீட்டுக்குள்ள யாரோ இருக்க மாதிரி சவுண்டு கேட்டிருக்கோம் ஆனா யாருமே கதவை திறக்கல அப்படின்ற பத்தி வேலை கருகிட்டே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பக்கத்துல இருந்து ஈரவம் கேட்டிருப்பாரு என்ன எதுன்னு பாக்கணும்ன்றதுக்காக வேகமா அந்த வீட்டு கிட்ட வந்துடுறது அவங்க கதவை திறக்க மாட்டாங்க அதனால ஜெனரல் வழியை இவரை எட்டி பாக்குறது அப்பதான் ரெண்டு பேருமே தூக்கில தூங்கறது தெரிய வருது எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு இப்ப வேற ஒரு வழி இருக்கும் அது மூலியமா உள்ள வந்துடுறாரு ஒரு தொடப்பத்துல கத்திய கட்டிக்கிறாரு அது மூலியமா அவங்க ரெண்டு பேரோட கயிறியும் கட் பண்ணிடுறது எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற வரி கேட்கறது பொண்ணு கடிக்காம இருக்காங்கல்ல அதை பத்தி சொல்றாங்க கண்டிப்பா ஓடி போயிருக்கலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க நீங்க கவலைப்படுதீங்க உங்க பொண்ணை நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு போலீஸ் கிட்ட ஒரே ஒரு க்ளூ மட்டும் தான் இருக்கு அதாவது சம்பவம் நடந்த இடத்துல ப்ளூ கலர்ல ஒரு காரை பாத்துதான் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அதை வச்சுதான் இவங்க இன்னும் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா பிரபா கிட்ட எல் எல்லாம் கேக்குறாரு இப்ப அந்த வீட்டுல எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க இவரு அந்த பொண்ணு எப்படி போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற யோசிக்கிறாரு இவர் யோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க இப்படி யோசிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஐஸ் வண்டி இவரை கிராஸ் பண்ணி போகுது அந்த பையனை கூப்பிட்டு இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு அந்த பையனுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியுது அந்த நாள் இந்த டைம்க்கு நீங்க வந்தீங்களா ஏதாவது பொண்ணு போனதை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு ஆமா ஒரு பொண்ணு ப்ளூ காரில் ஏறி போனாங்க நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த காரோட நம்பரை நோட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அந்த பையனும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான் இப்ப பிரபா இருக்காங்க பாத்தீங்களா இந்த கேஸ்ல இது வரைக்கும் நடந்த விசாரணை எல்லாத்தையும் ஆடியோவா ஹீரோ கிட்ட தந்துடுறாங்க ஹீரோவும் அந்த ஆடியோவெல்லாம் கேட்கறது அப்பதான் செக்யூரிட்டி கிட்ட விசாரணை பண்ணலன்னு தெரிய வருது இவர நேரா பிரபாவ பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துட்டாடு இப்ப சுதர் சொன்ன எதுக்காக இங்க வர முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற சொல்லிட்டாட்டு நீங்க செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்காம இருக்கீங்க அவர்கிட்ட கேட்ட ஏதாவது தெரிய வரும் அப்படின்ற சொல்றாரு அவன் ரொம்ப ஓவரா பேசுவான் அவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்க முடியாது சரி நீ விசாரிக்க ட்ரை பண்ணு பாக்க காமெடியா இருக்கும் அப்படின்ற பாரி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறது சுதர்சன பாக்குற இந்த பெரியவருக்கு ரொம்ப கோவமா இருக்கு இன்னைக்கு பேச விருப்பம் இல்ல நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்ற பாரி சொல்றாரு சரி சார் நாளைக்கு வரும் அப்படின்ற பாரி ஈரோவோ நடக்க ஆரம்பிக்கிறாரு ஈரோ ரொம்ப பண்பா பேசுறது அதனால இவருக்கு பிடிச்சிருக்கு உன்ன மாதிரி ஒழுங்கா நந்துகிட்டா நம்மளும் ஒழுங்கா நந்துக்கலாம்ப்பா என்ன இவருக்கு அப்படி நந்துக்க தெரியல அப்படின்ற பரி சொல்றாரு அன்னைக்கு நைட்டு நீங்க ஏதாவது பாத்தீங்களா சார் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்கறது இவரும் பார்த்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு ப்ளூ கலர் கார்ல ஒரு நபர் வந்திருப்பான் சைலண்டா ஒரு பிளாட்டுக்குள்ள போறான் இதை கவனிச்சு இவர் இருக்காரு பாத்தீங்களா இப்ப வேகமா அந்த பிளாட்டோட காலிங் பில்ல அடிக்கிறது பிளாட்ல இருக்க லேடியும் கதவை திறக்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சவர் தான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க வந்தவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு அதே மாதிரி கார் நம்பரையும் நோட் பண்ண அப்படின்ற மாதிரி நம்பரை சொல்லிடுறது இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி ஒரு காரே இல்லன்னு தான் இவங்களுக்கு தெரிய வருது மேற்கொண்டு என்ன பண்ணுது அப்படின்ற யோசிக்கிறாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது குளத்துல இருந்து ஒரு மோதிரம் மாட்டுச்சு அப்படின்ற ஒருத்தர் படிச்சார் பாத்தீங்களா அது ஹீரோக்க ஸ்ட்ரைக் ஆகுது அந்த குளம் எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குளத்துக்கு வந்துடுறது இந்த குளத்துக்குள்ள பாடி இருக்க வாய்ப்பு இருக்கு அது மூலியமா தான் மோதிரம் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறது நீச்சல் அடிக்க ஆட்களை கூட்டுவா அப்படின்ற பிரபாவும் கூட்டு வரதுக்காக போறாங்க அது தெரிஞ்சு மீடியாட்கள்லாம் மொத்தமா வந்துடுறாங்க இந்த இடத்துக்கு சுதர்சனம் வந்துடுறாரு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற கோவப்படுறாரு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடைக்காது சொல்றாரு ஆனா தேட போன ஆட்கள் இருக்காங்கல்ல நிறைய எலும்பு கூடு எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற வரி சொல்றாங்க அதே மாதிரி அந்த பொண்ணோட பாடியும் அழுகி போன மாதிரி கிடைச்சிருக்கும் பானுவோட ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க தான் சமாதானம் சொல்றாரு இப்ப சுதர்சன் இவரே கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஈரோவை தள்ளி உக்கார வச்சிடுறாரு இப்பதான் கமிஷனர் இந்த இடத்துக்கு வராது பரவாயில்ல இந்த கேஸ்ல ஒரு லீடு கிடைச்சிருக்கு ஆனா மீடியாட்களுக்கு தெரியாம இதை பண்ணிருக்கலாம் எங்க தப்பில்லை சார் உள்ள ஒருத்தம் பண்ண தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சுதர்சன் சொல்றாரு இப்ப கமிஷனரும் அவரை பாக்கிறதுக்காக வராது தான் ஏற்கனவே தெரியும்ல நீ என்னப்பா பண்ற அப்படின்னு பார்த்திட்டு ஈரவோ அவருக்கு நந்ததை பத்தி சொல்றாரு அதே மாதிரி எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டுதான் சொல்றாரு சரிப்பா இதுக்கப்புறம் இவர் கூட சேர்ந்து நீ வேலை பாரு கமிஷனர் சொல்றாரு ஆனா இங்க இருக்க சுதர்சன் பயங்கரமா கோவப்படுறாரு உங்களுக்கு என்னப்பா மூளை கீழே குழம்பி போயிடுச்சா இவங்க கூட எல்லாம் சேர்ந்து என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே அப்பா பையன் தெரிய வருது இப்ப அப்பாவும் பையன வெளிய கூட்டு வந்துடுறாரு அந்த கேஸ நெடுமறன்னு ஒரு பையனோட சப்போர்ட்டோட தான் முடிச்சோன்னு சொல்லும் போது நீ சந்தோஷம் தான பட்ட அவன் உருவத்தை பார்த்தோன மட்டும் உன்னோட எண்ணம் மாறிடுச்சா இதெல்லாம் தப்பு அப்படின்ற பறி சொல்றாரு இவன் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான் இவனு உன்னோட டீம்ல சேத்துக்கோ அப்படின்ற பரி பையன்கிட்ட சொல்றாரு இப்ப ஹீரோவும் இவங்களோட டீம்ல சேர்ந்துடுறாரு வீட்டுக்குள்ள அலோ பண்ற அளவு ஒருத்தர் பழகிருக்காருன்னா ஃபோன் மூலியமா பேசிதான பழகிருக்க முடியும் அப்படி போன்கள் எல்லாம் செக் பண்ணி பாக்கும்போது யாருகிட்டயும் அவங்க புதுசா பேசின மாதிரி தெரிஞ்சிருக்காது இது எப்படி பாசிபிள் அப்படின்ற பாரு ஹீரோ யோசிக்காரு இப்ப மதியம் வீட்டில் எலியை பார்த்து பயந்துடுறாங்க இவர் இருக்காரு பார்த்தீங்களா அந்த எலி எங்க பண்ணி பேருக்கு அப்பதான் சோஃபாக்குள்ள நிறைய எலி இருக்கிறது தெரியுது சோஃபாவும் டேமேஜ் ஆயிருக்கு சீக்கிரமா மாத்துன்னு சொல்றாரு இப்போ ஹீரோவும் ஏதோ ஒரு லிங்க் கண்டுபிடிச்ச மாதிரி தருது ஆனா என்ன லிங்க் கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க மறுநாள் இவரும் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு இந்த இடத்துல சோஃபா நல்லா இருக்குமா வேணா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி மதிக்கிட்ட ஒரு காடை குத்துட்டு கிளம்புறாரு ஈரமும் அவர் கண்டுபிடிச்சத பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு கொல்லப்பட்ட எல்லா பெண்களுமே அந்த வீட்டுக்கு வந்து அதிகபட்சம் ரெண்டு மாசம் தான் இருக்கும் புதுசா ஒரு வீட்டுக்கு வந்தா நிறைய பொருள் வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி பர்னிச்சர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் அந்த கடையெல்லாம் செக் பண்ணியிருப்பாரு அப்பதான் எல்லாருமே ஒரு பர்டிகுலர் கடையில் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பர்னிச்சர் வாங்கியிருக்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கும் அந்த கடையோட ஓனர் பேரு அனுமன் அப்படின்றது அந்த அனுமனை பத்தியும் இவர் கண்காணிச்சிருப்பாரு அந்த அனுமன் இருக்காரு பாத்தீங்களா வர லேடிஸ் கிட்ட எல்லாம் பயங்கரமா ஃபிளோட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அந்த அவன் டார்கெட்டா சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு வீட்டுல வைக்கிறதுக்காக வருவாங்கல்ல அப்ப வேணும் சோஃபால போனை விட்டு போயிடுவாரு என் போனை தெரியாம விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருப்பாரு இவரோட போன்லேயே இவர் பேசுறதுனால தான் யாருக்கிட்டையும் மாட்டே மாட்டாரு போனை எத்திரிட்டு போறதுக்காக வீட்டுக்கு வராரு பாத்தீங்களா அப்பதான் உங்களை கொலை பண்ற வேலையை பண்ணிருப்பாரு அந்த அனுமனை பிடிக்கிறதுக்கு என் ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற சொல்றதுக்காக வராது நீங்க இது வரைக்கும் பண்ண எழுப்பு போதும் இதுக்கப்புறம் எப்படி பிடிக்கிறதுன்றதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற சுதாகர் சொல்றாரு நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்கன்னு ஹீரோ பேசுறாரு ஆனா இவங்க கேட்காம கிளம்பிடுறாங்க அவரோட போனை வச்சு அவரை ட்ரேஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க இப்ப இவங்க எல்லாருமே அவரோட கடையில் தான் மறைஞ்சிட்டு இருக்காங்க அவர் கடைக்கு வரது தெரிஞ்சோட வேகமா அந்த இடத்துக்கு வந்து லாக் பண்ணலான்னு பாக்குறாங்க பார்த்தா கடையில வேலை பாக்குற பையன் மட்டும் தான் வந்திருக்கான் அப்புறம் எப்படி டவர் கட்டுச்சுன்னு பார்த்தா ஒரு போனை இந்த வண்டியில வச்சிருக்காரு இப்ப இந்த நபர் கிட்ட அனுமன் எங்க அப்படின்ற பாத்தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த அனுமன் இருக்காரு பாத்தீங்களா மதி வீட்டுக்கு சோஃபா போடுறதுக்காக தான் வந்திருக்காரு இப்ப சோஃபா எல்லாம் போட்டு முடிச்சோன்னா கொஞ்சம் பிளோட் பண்ற மாதிரி பேசுறாரு இவங்க செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க இவர்தியா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு இவரை வர வைக்கிறதுக்காக ஹீரோ போட்ட ஸ்கெச்சா தான் இருக்கும் இவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காருல்ல உங்க போனை விட்டு போயிட்டு இருக்கீங்க இந்தாங்க உங்க போன் அப்படின்ற ஹீரோவும் தரதுக்கு பார்க்கறாரு ஆஹா இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்ற அந்த நபர் வேகமா ஓடுறாரு ஈர இருக்கார் பாத்தீங்களா விடக்கூடாது அப்படின்ற பார்த்து துரத்திட்டு வர்றது இப்ப அவர் ஒரு இடத்துக்குள்ள போயிடுறது தப்பிக்க கூடாதுன்னு அந்த இடத்த லாக் பண்ணிடுறாரு நான் எதுக்காக ஒன்னை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கேன் நீயே ஒரு குள்ள வாடா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றது இப்ப ரெண்டு பேருமே வேகமா எதிர எதிர ஓடி வந்துட்டு இருக்காங்க ஓடி வந்த ஈரவும் அவரோட மெயின் பாயிண்ட்லயே ஒரு குத்து குத்திடுறாரு இவரும் அசைய முடியாம கீழே விழுந்துடுறாரு இப்ப போலீஸ் எல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்து அந்த நபரை அங்க வச்சு அரஸ்ட் பண்ணிடுறாங்க இவ்வளவு நாள் போலீஸ்க்கு தொல்லை குத்துட்டு இருந்தா அந்த சீரியல் கில்லர் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற நியூஸ் சேனல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சுதர்சனம் இப்ப பேசுறதுக்காக வராடு அவனும் நான் தான் பண்ணன்ற மாதிரி ஒத்துக்கிறான் இந்த மாதிரி ஆளுக்கு தண்டனை வாங்கி தரக்கூடாது சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி சுதர்சன் யோசிக்கிறாடு ஈரவும் பத்து நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன்னு சொல்றாரு சரி பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சுதர்சன் சொல்லிடுறாடு இப்ப ஈரவும் அவன் இருக்க ரூம் வந்துடுறே நீ மட்டும் இதை பண்ணலன்னு எனக்கு தெரியும் உன் கூட சேர்ந்து வேற ஒருத்தனும் பண்ணிருக்கான் அவன் யாருன்ற மாதிரி இவர் கேட்கிறேன் ஏன்னா இந்த நபரை பொறுத்தரைக்கும் வீட்டிலேயே வச்சு சாவடிப்பாரு ஆனா இன்னொருத்தருக்கா பாத்தீங்களா அங்க இருந்து பொண்ணுங்களை கூட்டு போய் வேற இடத்துல வச்சு சாவடிப்பான் ஒழுங்கா அவனை பத்தி சொல்லுன்னு கேக்குறது அதெல்லாம் சொல்ல முடியாது நான் சீக்கிரமா இந்த கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துருவேன் அப்படின்ற சொல்றது நீ எப்படி வெளியே வர முடியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு சாவடிக்க போறாங்க ஹீரோ சொல்றது இது சாவடிக்க போறாங்களா இவரும் பயப்படுறாரு அப்பதான் போலீஸ் ஆளுங்க இந்த இடத்துக்கு வராங்க ஷாக் அடிச்சு இவர் இறந்து போயிட்டாருன்னு கொண்டு வரதுக்காக செட்டிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நபரும் ரொம்ப பயப்படுறது இப்பயாவது அவனை காட்டி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு இன்னால அவர் இருக்காரு பாத்தீங்களா ஒரு ரிங்க ஹீரோ கையில தரையாடு இந்த ரிங்கை வச்சு ஹீரோ கண்டுபிடிச்சு பாருன்றதுக்காக தான் தரையுது அந்த ரிங்கை பார்த்தோன்னே ஹீரோக்கு யாரு குற்றவாளின்னு தெரிஞ்சது வேறு யாரும் கிடையாது மதியோட ஹஸ்பண்டான குரு தான் குருவோட ஃபேக்டரி ஒரு இடத்துல இருக்கும் இப்போ அந்த இடத்துல வச்சு குருவை பாக்குறதுக்காக இவரும் வந்துடுறாரு குருவும் நான் தான் பண்ண அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு மதி இவரோட வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி நிறைய பெண்களை இந்த மாதிரி சாவடிச்சிருப்பாரு ஆனா மதி வந்ததுக்கு இதெல்லாம் நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பாரு ஆனா எதுல இருந்து அந்த பானு என்னோட கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தா தான் பானுவ மட்டும் சாவடிக்கலாம்னு முடிவு பண்ணி பிளான் பண்ணி தூக்குன அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீ குள்ளமா இருக்க சொல்லி சொல்லி உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குவாங்கல்ல அதே மாதிரிதான் என் மைண்டுக்குள்ளயும் சில தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிட்டாங்க தான் இந்த விஷயத்த பண்ண என் மேல பெருசா தப்பில்ல அதே மாதிரி இதெல்லாம் உன்னோட அக்கா கிட்ட சொல்லணும்னு மட்டும் நினைக்காத என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்ட எல்லாம் செய்யறாரு இப்ப ஈரவும் எதுவும் பேசாம இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு அப்பதான் இது எல்லாத்தையும் மதி வெளியிருந்து கேட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இவர் தான் மதிய கேட்க வச்சிருப்பாரு இப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா ரொம்ப நார்மலா மறுநாள் காலையில சாப்பிட்டுட்டு இருக்காரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு தான் விஷம் கலந்து இருக்கிறது அவருக்கு தெரியுது இப்ப வாந்தி எடுத்து இறந்து போயிடுறாரு இவரை நான் எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா இவருக்காக தான் உங்க எல்லாரையும் விட்டு வந்தேன் ஆனா இப்படி பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அழுகுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சு போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து எதுக்காக இதை முன்னாடியே சொல்ல அப்படின்ற ஒரு அதுக்குமே எந்த தகவலை யார்கிட்ட சேர்க்கணுமோ அவங்க கிட்டதான் சேர்ப்பேன் அப்படின்றது இவங்க பண்ணது தப்பு இல்ல அதனால அரஸ்ட் பண்ணி இவங்களை இங்க இருந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா கொஞ்ச நாள்லயே மதிய ரிலீஸ் பண்ணிடுறாங்க இப்ப மதி இருக்காங்கல்ல திரும்பி அவங்க கிராமத்துக்கே வந்துடுறாங்க அங்க இருக்க ஸ்கூல்ல டீச்சரா மாறி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இவர் இருக்காரு பாத்தீங்களா

சரி நீங்க இது வரைக்கும் லைஃப்ல ஏதாவது சாதனை பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாரு இந்த பெரியவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்காரு சாதாரண ஆளுங்க சாதனை பண்ணா சாதனையாளரா மாத்துவீங்க ஆனா எங்களை மாதிரி ஆளுங்க சாதனை பண்ணாதான் நார்மல் அளவே மாத்துவீங்களா அப்படி எப்படி சார் எல்லாருமே சாதனை பண்ண முடியும் என்னால அப்படிலாம் பண்ண முடியாது கிண்டல் பண்றவங்க கிண்டல் பண்ணிட்டு போட்டோம் அத பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற பாரி வேலைக்கு கிளம்புறாரு அப்ப இவரை பார்த்து சொன்னதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இவரோட வேலையை பாக்குறதுக்காக கிளம்பிடுறாரு இதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க இந்த படம் உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோ கல் வந்துகிட்டேதான் இருக்கும்